ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் மசாலா கிரிக்கெட் சேனல். கிரிக்கெட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலில் கன்வியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். நம்ம சென்னை அணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு எஸ்ஆர்ஹெச் டிசி மேட்ச்ல. சேம் டைம் கண்ணீருடன் முதல் அணியாக வெளியே போயிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஆமா புகுந்த வீடும் அன்னை கேதர் ஜாதவ் புகுந்த வீடும் என்னைக்கு விளங்கியிருக்கு? விளங்கவே விளங்காது ராஜா. எஸ்ஆர்ஹெச் டீம் பார்த்தீங்கன்னா சொத்த டீமாக இருந்தாலும் பிளே ஆஃப்குள்ள ரீச் ஆயிருவாங்க. பட் என்னைக்கு நம்ம கேதர் ஜாதவ் அண்ணன் எடுத்தாங்களோ அன்னைக்கே அடக்கமாயிட்டாங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆர்சிபியோட தான் நெக்ஸ்ட் மேட்ச் மோதிரம். அவங்க வந்துட்டு 10 புள்ளியில் ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா சிஎஸ்கேவை ஓவர்டேக் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. இந்த டிசி வின் பண்ணதுனால பாயிண்ட் டேபிள் தலைகீழாக மாறிடுச்சு. மிகப்பெரிய நெருக்கடி நம்ம சென்னைக்கு தான். டெஃபினட்டாக நம்ம பெங்களூரை வின் பண்ணியே ஆகணும். அதில் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் பாயிண்ட் டேபிள் மிகப்பெரிய லெவலில் பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. டிசி மாசா வின் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய சொல்யூட் பண்ணிடலாம். யங்ஸ்டர் டீமும் சூப்பராக டாப் டீமெல்லாம் அடிச்சு ஓவர்டேக் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம ரிஷப் பண்ட் வேற கேப்டன் பண்ணுறாரு. ஆனாலுமே சென்னை அணிக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்காங்க. அதை மேனேஜ் பண்ணிடுவாங்களா சிஎஸ்கே? எஸ்ஆர்ஹெச் டீம் முதல் டீமாக பிளே ஆஃப்லேருந்து வெளியே போயிருக்காங்க. இதற்கு என்ன ரீசனாக இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அவங்க டீமில் என்னென்ன மைனஸ் அதை தான் கேட்டேன். பெங்களூரை வந்துட்டு நம்ம டெஃபினட்டாக வின் பண்ணணும். எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே ப்ரே பண்ணிக்கோங்க. அதோடு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.